பா ஆசிரியர் அப்படி ரெண்டு பட்டம் அவருக்கு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது நல்லா படிச்சு படிச்சுக்கூடாது இதெல்லாம் ஸ்கூலில் மாட்டாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லி காலேஜ் காலேஜெல்லாம் இதெல்லாம் மாட்டாங்க நல்லா கூட அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் அவங்க கேட்டோம் அப்போ என்ன தான் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் சொல்லித்தர்றாங்கன்ட்டு அப்போ அவர் முதல்ல வந்து தம்பி அது உனக்கு ஒரு சர்டிஃபிகேட் தர்றதுக்காக அவனுடைய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லும்போது அவர் இதற்கு அதல்லவே பதில் அப்படின்னு சொல்லி மாதிரி முழிப்பான் அப்போ அவருக்கு பதில் சரியாக சொல்லலையோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணிட்டு சொல்லுவார் சிலபஸ் ஒன்று வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து டாக்குமெண்ட் தேட் அவுட்லைன் எவ்ரி திங் அப்படின்னு பேர் இருக்குது அது கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்க அது ஒரு கண்ணோட்டம் அதை வந்து உனக்கு தருவாங்க அதுலேயும் நூறு மார்க் போடுவாங்க அந்த நூறு மார்க்கில் நீ ஐம்பது எடுத்தா போதும் ஐம்பது இல்லை முப்பத்தஞ்சு எடுத்தாலே போதும் அவனுக்கு போ பாஸ் பண்ணி விட்ருவாங்க ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க அதுதான் அவனுக்கு அங்கீகாரம்னு சொல்லி அப்போ அதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்கும் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் மாதத்திற்குள் நீ அதை படித்து முடிக்கணும்னு சொல்லி இனி டீச்சரை பொறுத்து இருக்குது உனக்கு சொல்லித்தர கற்றுத்தர ஆசிரியரோ அல்லது பேராசிரியரோ அவரை பொறுத்து தான் வந்து உனது நாலேஜ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அப்போ ஒரு குறிப்பிட்ட அறிவை பெற்றுக்கொள்வதற்கு போதும் உனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் அதாவது ஒரு சான்றிதழ் அரசு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் லைப்ரரி இருக்குது கோச்சிங் கிளாஸ் இருக்குது டியூஷன் இருக்குது அதுக்கப்புறம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது இந்த இதெல்லாம் தாண்டி தான் நீ என்னுடைய இலக்கை அல அடைய முடியும் ஆனால் கற்றுக்கொள்வதற்கு அந்த நான்கு சுவர்களுக்குள்ளேயோ அல்லது அந்த சிலபஸுக்குள்ளேயோ இல்லாதது நிறைய விஷயங்கள் என்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு பாடம் போட்டுவார் ஒன்று அப்பாவுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வயல்வெளிக்கு த தினமும் போகிறான் அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவர்கிட்ட சாப்பாடு கொடுத்துட்டு அந்த விஷயத்தை பார்க்கும்போது விதைத்தல் களைவறித்தல் அறுவடை செய்தல் உழைப்பு உயர்வை லாபம் நஷ்டம் இந்த விஷயம் கத்திரிக்காய் கொண்டு மார்க்கெட்டில் போடுறது இந்த விஷயமெல்லாம் அவனுக்கு ஒரு சிலபஸ் இல்லாமல் ஒரு டைம் இல்லாமல் பரீட்சை எழுதாமல் உள்ளுக்குள்ளேயே ஒரு திறனை அவன் திறக்கி வைத்திருப்பான் சிலபஸ் இல்லாமல் அரசு தரக்கூடிய சான்றிதழ் அங்கீகாரம் இல்லாமல் பெரியாளானவர்கள் தான் எம்ஜிஆர் பாடசாலை வந்து நாடக கம்பெனியும் காமராஜரின் பாடசாலை வந்து பலசருக்கு கடையுமாக இருந்தது அதோடய கலைஞரும் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகாமல் அவர் திருக்குறளுக்கு உரையா எழுதியவர் அப்படியெல்லாம் இருக்குது உயர்ந்தவர்கள் வந்து பள்ளிக்கூடம் செல்லாமல் வீட்டிற்கு வரக்கூடிய ப்ளம்பிங் ஒர்க் செய்யக்கூடிய அந்த பிளம்பரு எலக்ட்ரீஷியன் பெயிண்டர் அவங்கள நம்ம சும்மா பார்த்துட்டே இருந்தால் போதும் கவனித்தா போதும் அது இருந்து ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ஒரு பல்பை மாட்டிடலாம் கழட்டி மாட்டிடலாம் அதே போல் ஒரு பைப்பில் வரக்கூடிய ஒரு நல்லி கழட்டி மாட்டி நம்ம இது பண்ணிடலாம் துருப்பிடிச்ச ஒரு கம்பிக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிடலாம் இதுபடியாக நாம் கற்றுக்கொள்ள போவது வேறு எங்கே இருக்கிறது உங்களுக்கு தள்ளுவண்டியில் காய்கறி ஊற்றிட்டு வருவான் பாருங்கள் ஒருத்தன் அதை வாங்கும்போது அந்த பெண்கள் அவரை சுற்றி நின்றுட்டு அந்த கசடுவார்கள் அந்த அவன் சிரிப்பான் அப்புறம் காஞ்சி போச்சு காஞ்சி போன காய்கறியாக கொண்டு வந்திருக்கம் அதுக்கும் சிரிப்பான் அழுகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் அவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான் கடைசியெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஓசியில் கருவேப்பில் கேட்பாங்க அப்பவும் அவன் அதை சிரிச்சுக்கிட்டே கொடுப்பான் அது அங்கே நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறையவே இருக்கிறது அந்த தள்ளுவண்டிக்காரிடமிருந்து அவன் கொண்டு வந்த பொருளை அவன் விற்றாக வேண்டும் அது ஒரு மிக திறமையான வீட்டிற்கு கொண்டு தருவா தர தரக்கூடியவன் அவன் நாம் போய் கடையில் வாங்க நான் போட போடத்தான் வாங்கிட்டு வரணும் அப்படி அவனை அவமதிப்பார்கள் இருந்தாலும் அதை அவன் விட்டு தீர்த்து விட்டு சாயங்காலம் அந்த பணத்தை கையில் எடுத்து கொண்டு போகும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் அதான் வாழ்க்கையிலே வெற்றிங்கிறது அது சாதனைங்கிறது எப்படின்னா யாரை நாம் சந்திக்கப் போகிறோம் எப்படி அவர்களை சந்தித்து வெற்றி பெறப் போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் இனி ஒரு முக்கியமான புள்ளிகளை வந்து நீங்கள் சந்திச்சாகணும் அங்கே உங்களுக்கு நிறையா இருக்குது கற்றுக்கொள்வதற்கு உரலுக்கு ஒரு பக்கம் வடிமாங்க காரணம் ஒரு பக்கம்தான் ரெண்டு பக்கம் அடினா அதுக்கு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குதுன்னா அடி வாங்குது ஃபுட்பால் வந்து எந்த பக்கம் வேணாலும் அடிக்கலாம் உதைக்கலாம் அப்படி ஒரு குரூப் இருக்குது அதாவது வந்து நிறைய பணி செய்யணும் எப்போ எங்கே கூப்பிட்டாலும் ஓடணும் ஆளாளுக்கு வேலை சொல்லுவாங்க ஆளாளுக்கு கேள்வி கேட்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு மௌன புன்னகை இருக்கும் எந்த ஒரு பொருட்படுத்தட்டாலும் அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் நீங்கள் தான் பதில் சொல்லணும்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுவாங்க எல்லாத்தையுமே உள்வாங்கி கொண்டு புன்னகையை மட்டும் புன்னையை மட்டும் வெளி வீசுவாங்க அவர்களுடைய பெயர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழிலே ஆசிரியர் பயிற்றுனர்கள் என்றும் ஆங்கிலத்திலே அவர்களுக்கு பிஆர்டி என்றும் சொல்வார்கள்